வணக்கம், நீங்களோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் வாங்க. சேலம் வாழப்பாடி பகுதியில் 13 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 8 கோடி மதிப்பிலான கிரிக்கெட் மைதானத்தை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். சீனாவுடன் நெருக்கமாக இருப்பது குறித்து இந்தியா அச்சப்பட தேவையில்லை. தினத்தந்திக்கு ராஜபக்சே சிறப்பு நேர்காணல். சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் இதுவரை 803 பேர் உயிரிழப்பு, 37,000 பேர் வைரஸால் பாதிப்பு. திருவண்ணாமலை, திருச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கால்நடை தீவன தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். கால்நடை வளர்ப்பு தொழில் அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக உள்ளது. கால்நடை துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி. சிறப்பு வேளாண் மண்டலங்கள், முதலமைச்சரின் அறிவிப்பு. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். நடிகர் விஜய்க்கான NLC முன்பு ரசிகர்கள் கூடியிருந்தனர். வேன் மீது ஏறி நின்று ரசிகர்களை நோக்கி கையசைத்து செல்பி எடுத்தார் நடிகர் விஜய். கூட்ட நெரிசல் காரணமாக தள்ளுமுள்ளு. போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயற்சி. கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க சீனாவுக்கு இந்தியா உதவ தயார். சீனா அதிபருக்கு பிரதமர் மோடி கடிதம். உஹான் மாகாணத்தில் இருந்து இந்தியர்களை மீட்க உதவியதற்கு நன்றி பிரதமர் மோடி. ஜூனியர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது வங்கதேசம். இந்திய அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாடிய போது மார்பில் பந்து பட்டு இளைஞர் உயிரிழப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கோவில் தேர் தீப்பற்றியதால் பரபரப்பு. இயற்கை சீற்றத்தில் சிக்கி தவிக்கும் ஆஸ்திரேலியா. காட்டு தீயை தொடர்ந்து புயல் தாக்குதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெய்லி ட்விட்ஸ் தெரிஞ்சுக்க மாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.